மதம் பிடிச்சவங்களால உருவாயிருக்கு. மதம்ன்றது கிடையாது, தானால எந்த ஒரு மதமும் உருவாகல. கடவுள் நான் பார்த்ததால் நீங்க பாத்துருக்கீங்களா? கடவுள் தான் எங்க அம்மா. மதம் ஜாதியை வச்சு தான் அரசியல பண்றாங்க. மதத்தை வச்சு என்னென்னவோ பண்றானுங்க, அரசியல் பண்றது என்ன தப்பு? மதத்தை வச்சு அரசியல் அவங்க பண்ணல, மனுஷனை வச்சு பண்றாங்க. அரசியல் வேற, மதம் வேற. மதத்தை வச்சு அரசியலுங்கும் போது முட்டா போயிருங்க. இதெல்லாம் என்ன கேட்டால் மதம் எப்படி உருவானுன்னு எனக்கு என்னப்போ தெரியும், அதெல்லாம் தெரியாது. நான் படிக்காத. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுளை நம்பி தான் நாங்கள் கடை நடத்துகிறோம். கடவுள் நினச்சிருந்தால் நாங்கள் கடை வழி நடத்துகிறோம். கடவுள் நம்பிக்கைனா நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், அதனால் கடவுள் நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏதோ ஒன்று ரெண்டு ஓடும். மூளை நம்பிக்கைனா மூளை நம்பிக்கை. ஆ, படிக்கிறதெல்லாம் என்னால் செய்ய தெரியாது. நான் தெய்வம்னு நினச்சேன்னா, கல்பரம் ஏற்றுனேன்னா அது எனக்கு வணங்கும், நல்ல வழி காட்டும். துண்ண சோறுவும் துணி கட்டுறதுக்கு இருந்தால் போதும் எனக்கு. எல்லாமே நடந்தது தெய்வத்தில், எல்லாமே நடந்தது. இல்லைன்னா வழி இல்லை. ஏதாவது பிளாட்பாறை கடையில் நாங்கள் கடை நடக்கும். கடையெடு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நாங்களாம் எடுக்க அதேமாரி வழி நடக்கும். ஏன்னா எனக்கு டிஎம்கே தான் பிடிக்கும். ஸ்டாலினி நல்ல வழி காட்டுறாரு, எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறாரு. மதம் வந்து அது தானாக உருவாகலை, மனுஷன்களால் உருவாக்கப்பட்டது தான் மதம். மதம்ன்றது கடவுள் நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் நம்ம பரம்பரை பரம்பரையாக அது வந்து கொண்டு வந்தனால, அதனால நம்ப வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு, அதனால நம்புறோம். ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு மதத்தை பத்தி இருக்கிறதுனால எல்லாரும் ஆனா மனிதர்கள் தான். ஆனா மதங்கள் வந்து வேற வேறன்னு எல்லாம் சொல்றாங்க. இளைஞர்கள் வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா மாறிடும். மதம் எப்படி உருவாக்கப்படுதுன்னு எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் நம்ம ஜாதி மதம் பார்த்தாலே யார்கிட்ட பழகிறதுல, எல்லாருக்கிட்டையும் ஒன்றா தான் அன்பு தான் பழகுவோம். கடவுள் நான் பார்த்ததால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாசிட்டிவ் ஆறான்றது தான் கடவுள். நாம் பாசிட்டிவ் நினச்சாங்கன்னா அது கடவுள் தான். மதம் எப்படி உருவாகும் அதெல்லாம் தெரியலைங்க. அது எப்படி உருவாச்சோ பத்தியாரன்னு சொல்லிட்டு போவானுங்க. கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்களா? எனக்கு இருக்குது. கடவுள் எல்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க. மூளைக்கு இதை யூஸ் பண்ணுறது இது தோணுதான் செஞ்சுட்டு போயிட்டே வேண்டியதான். மதம் எப்படி சார் உருவானது? அது தெரியலைங்க சார். கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா? இருக்குங்க சார். மூட நம்பிக்கை இல்லை. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அவங்கள எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார். எப்போ மாறும் நினைக்கிறீங்க? அது நமக்கு தெரியல. மதம் எப்படி உருவாகுதுன்னா எப்படி சொல்கிறது? அரசியல் தலைவர்கள் தான் இல்லை, எல்லாரும் ஒன்று தான் ப்ரோ. பணம் இருக்கிறாங்க ஒரு பக்கம், இங்கே ஏதோ வந்து பீச்சில் இருக்கிறாங்க ஒரு பக்கம், அப்படிலாம் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஆளாக எல்லாருமே மதம் ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஒரே ஈக்குவல். எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்குது, சில பேர்கிட்ட காசு இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ப்ரோ. மதம் பயத்தினால உருவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தந்து, நீ வந்து இப்படிலாம் நடக்கலைன்னா வந்துட்டு கஷ்டப்படுவ அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்காக பயப்படணும் அப்படின்றதுனால. கடவுள் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கை இருக்குது. அப்பா அம்மா பேசுகிறது, வீட்டில் பேசுகிற விஷயங்கள், இந்த பள்ளி விழுந்தால் கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்கான பயம் இருக்குது இப்படி நடந்துருமோ அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் பொய்யன்றது நம்பிக்கை கிடையாது, அவ்வளோதான். மதத்தில் மூட நம்பிக்கை இருக்கா? சொல்கிறானுங்களே, ஒவ்வொரு மதத்துலேயும் லைக் பேசுகிறாங்கல்ல நிறையா, கண்டிப்பாக இருக்கு இருக்கு தான். ஒவ்வொரு மதத்துலேயும் ஆன்செஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பேசியிருந்திருப்பாங்க. அவங்க என்ன ரீசன்க்காக சொன்னாங்கன்றது தெரில. அது இப்போது லைக் மூட நம்பிக்கையாக நெகட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கலாம். அரசியல் மதத்தை வச்சு கண்டிப்பாக இருக்குது. மக்களை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறக்கான ஒரு விஷயம் மதம்ன்றது. அரசியலுக்காக மக்கள்களை முட்டாள்தனமாக்குறது ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக. இது வந்து டக்குன்னெலாம் மாறுற ஒரு விஷயம் கிடையாது. இந்த மதத்தலைவர்கள் வந்து எப்போ வந்து அரசியலை ஒரு பெரிய விஷயமா பார்க்காம இருக்காங்களோ அப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க அறிவாளிங்க.
அதையும் நம்பி ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறவங்க நம்ம மாதிரி மக்கள் முட்டாளும் அதெல்லாம் மாறத்துக்கு ரொம்ப வருடங்கள் ஆகும். எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும், அப்போதான் மாறும். எந்த ஒரு சிலையோ வச்சோ கும்பிட மாட்டோம். கடவுளுக்கு வந்து சிலை வழிபாடு பண்ணுறது பிடிக்காது. இப்படியே ஜென்ரேஷன் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா கழுதையை வச்சு வழிபட ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு அது தனியாக பிரிஞ்சு போக ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி மிருகங்களெல்லாம் கடவுள்னு சொல்லி அது வந்து மோசே காலத்தில் வந்துட்டு கழுதையை வச்சு அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கீமூலாம் இல்லை பயிற்சி அதாவது வந்துட்டு மோசையோட காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா போட்டிருந்த நகையெல்லாம் உருக்கி இது பண்ணும்போது அது கழுத வடிவத்தில் வந்தோடனே அதை வந்து ஒரு கடவுளாக கும்பிட ஆரம்பித்தாங்க. மதம் ஜனங்களாக பார்த்து உருவாக்குறது தான். கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? கன்ஃபார்மாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குல்ல அது கடவுள். மூட நம்பிக்கைனாக்கா என்ன சொல்கிறது, இதை சொல்கிறாங்களா செய்வேன் வைக்கிறதுன்றாங்க, அதெல்லாம் மூட நம்பிக்கை தானே. நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்தால் உருவானது தான் நம்பிக்கை. இருக்கு எல்லா கடவுளும் நம்மளுக்கு சம்மதம் தான். மூட நம்பிக்கைன்னா என்ன, அதான் இந்த செய்யணும் செய்கிறது. என் மதமும் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான். எல்லா ஒரு இதுலேருந்து ஒரு சக்திக்கு மேலே அவங்கவுங்க மனிதர்களாக பார்த்து உருவாக்குறது தான் கடவுள் எல்லாமே. அதனால் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் யாரும் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை. நம்புகிறவங்க யாருன்னு தெரியாது நமக்கு. பணம் வாங்கிறதுக்கோசம் தான் இந்த இது செய்கிறோம் அது செய்கிறோம் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு அப்படி சொல்கிறது தான். அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. ஏன்னா இல்லாதவங்களும் வரும் இல்லை, சாமி கும்பிடு தானே வரும். இல்லாதவங்களுக்கும் ஒரு பொது வழினா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே, கட்சிக்காரங்களும் கொடுக்க வேண்டியதான், முதலமைச்சருக்கும் அதே கொடுக்க வேண்டியதானே. பொது வழியை முதலமைச்சருக்கும் ஒரு தனிப்பாதை, அப்புறம் பொது ஜனங்களுக்கும் ஒரு தனிப்பாதைன்னா அப்புறம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் ஆகிடும்ல. பணம் இருக்கிறவங்களும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க, பணம் இல்லாதவங்களும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு எம்ஜிஆர் பாடுவார், மண்ணை திருடராக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டே ஒழிக்க முடியாது. அது மாதிரி மனிதராக பார்த்து திருநா தான் உண்டு. கடவுள் நம்பிக்கைங்கிறத விட அதுக்கு உண்டான எஃபர்ட் இருக்கணும். எஃபர்ட் போட்டு அந்த இடத்துல பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உண்டாக நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கும்னு இருக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், இல்லைன்னா இல்லை. அதுக்கு உண்டான எஃபர்ட் இருக்கணும். வேறு சொல்லுங்கள், மூட நம்பிக்கைன்னா நீங்கள் எந்த பேசிஸில் கேட்குறீங்க? நான் அனுபவப்பட்ட வரைக்கும் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. நான் முழுசாக என்ன தான் நம்புகிறேன்னா ஒழிய என்னை சுற்றி இருக்க பவர்ஸை நான் அதுவும் நம்புறது இல்லை. அது நான் என்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் சொல்ல போனோம்னா, அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கை மாதிரி தான் எல்லாமே. மதத்தை வச்சு அரசியலுங்கும் போது என்ன சொல்லலாம், எப்போ மக்கள் வந்து மதம் வேறு அரசியல் வேறு, அரசியல் வந்து மக்களுக்காகன்னு யோசிக்கிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு அதெல்லாம் மாறும். அரசியலில் மதத்தை கொண்டு வரது மாறும். மதங்கிறது அந்த ப்ரேயர்ஸ் அந்த மதம் அதுக்கோட நிப்பாட்டிக்கணும். அதை கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த கேஸ்ட் மூலியமாக பார்க்குறது, அதெல்லாம் வச்சுக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எதுவுமே மாறாது. மக்களுக்காகவும் எதுவும் பண்ண முடியாது அவங்களால. அது மனிதர்களோட பாகுபாடு அண்ட் வேறுபாடு தான். தானெல்லாம் எந்த ஒரு மதமும் உருவாகலை. மனிதர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்த மதத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இருக்குது, கடவுள் இல்லாமல் எதுவும் இல்லை. மூட நம்பிக்கை வந்து ஒரு ஃபேக் தான், அதுலேயே இருக்குது மூட நம்பிக்கைன்னு, அது உண்மை கிடையாது. ஆனால் கடவுளை நம்புகிறேன். மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறை கிடையாது. அரசியல் வேறு, மதம் வேறு. அதாவது கடவுளோட நம்பிக்கை தான் மதமாக ஒரு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. மற்றபடி அதை சரியான அரசியலாக கொண்டுட்டு போகணும். மதத்தை சார்ந்து ஒரு அரசியல் இருக்கக்கூடாது. இது எப்போ மாறும்னா புரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட தான் இருக்குது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் அரசியல் பண்ணலாம், ஆனால் மக்கள் வந்து அரசியல் வேறு, மதம் வேறு, கடவுள் வேறு அப்படிங்கிற அந்த சரியான அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை மதம் சார்ந்த அரசியலை அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்து மதம், முஸ்லீமு, கிறிஸ்டின் இப்படி இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்துக்கள் நம்ம வந்து உருவ வழிபாடே இல்லை, உருவமே இல்லை அப்படின்னு சொல்லி சாமிக்கும் போகிறவங்க சில பேர் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் கடவுள்னு சொன்னால் முருகன், முருகன் இப்படி தான் இருப்பாருன்னு, இதெல்லாம் நம்மளோட கற்பனை தான், நம்மளாக உருவாக்குனது தான். கடவுள்னு வந்து சில பேர் வந்து கிறிஸ்துவுக்கு யார், திருவள்ளுவருக்கு பின் முன்னாடி பிறந்தவர் தானே கிறிஸ்துவர், அப்படி வந்து கிறிஸ்துவனே இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட இதுலேருந்து தான் மதம் உருவானது. மனிதர்கள் வந்து தங்களோட தேவைகளுக்காக அந்த மதங்கிற ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. மதம் எப்படி உருவானது? மதம் வந்து ஆதாம் ஏவாளால் உருவானது, ஆண் பெண் இரு பாலரால் உருவானது. ஜாதின்றது மனுஷால பார்த்து பிரிச்சுக்கிறது. ஆதாம் ஏவாள்னா ஆண் பெண். மதம்லாம் உண்டுப்பா, அவங்களுக்கு என்னென்னமோ ஜாதிகள் இருக்குது, உலை மதிப்பு இல்லாத. ஆமாம், இந்த உலகத்தில் ஊறுப்பட்ட ஜாதிகள் இருக்குது. நாயக்கர் வம்சன்னு இருக்குது, முதலியார்னு இருக்குது, இன்னும் முஸ்லீம்னு இருக்குது, இந்துன்னு இருக்குது, கிறிஸ்டின்னு இருக்குது. இந்த மூணு ஜாதி இருக்குது. கலப்படம்னு ஒன்று இருக்குது, முஸ்லீம் இந்து பொண்ணை காதலிக்கலாம், இந்து பொண்ணு முஸ்லீமை காதலிக்கலாம்,
அதேமாரி நாயக்கர் வந்து எஸ்சிய காதலிகளா, எஸ்சினா தாழ்த்த போட்டு ஒரு ஜாதி, எல்லாம் மனிதர்கள் தானே, மனிதர்களாக பார்த்து உருவாக்குறது தான் மதம். காதலிக்கிறது தப்பு இல்லை, அந்த காதல் உண்மையாக இருக்கணுமே. ஷாஜகான், மும்தாஜ் மாரி, அனார்கலி, என்ன அக்பர், ஏதாவது அக்பர் சொல்லுவாங்களே அக்பர் மாரி, அதே போல் ஆதாமியவாளை போல் கரெக்டாக நடந்துக்கணும், காதலுக்கோசம் மரியாதை கொடுத்துக்கணும். இப்போ இயேசுன்னு ஒரு பிள்ளைய பெக்கலையா? இயேசுவின் பேர் என்னென்னா, ஐயர் பேர்னா, அவர் எங்கே பிறந்தார், அவர் இந்த மண்ணுக்கு ஏன் வந்தார், இப்போ எம்ஜிஆர் இல்லைங்களா, அறிஞர் அண்ணா இல்லைங்களா, டாக்டர் கலைஞர் இல்லைங்களா, இவ ஜெயலலிதாக்கா இல்லைங்களா, ஒரு பெண்மணி. கடவுள் நம்பிக்கை முழுமையாக இருக்குது. ஓம் நமச்சிவாய, சிவாய நமக, அவ்வளோதான். ஒரே தேவன், ஒரே கடவுள், அவ்வளோதான். மூட நம்பிக்கையும் இருக்குதா? எதுவும் இல்லைண்ணா, எல்லாமே இந்த உலகத்தில் படித்தாரு கடவுள். மனுஷனையும் படித்தான், ஜீவராசியும் படித்தான், எல்லாத்துக்குமே காதல். பலி கொடுக்குறதா? அவன் அவனுடைய எண்ணத்து வசம் தான் பலி கொடுக்குறது. ஒருத்தனை சாகடிக்கணும், ஒன்று எல்லாத்துலேயும் வெறி வெறி, மத வெறி, இந்த ஜாதி வெறி, என்னென்னமோ இருக்குது, கொலவெறி, இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதை எது அவங்கவுங்க நடத்துகிற நியாயப்பிரகாரமாக தான் நான் நடத்திட்டுருக்காங்க. ஏன்னா இது சென்னை, இது இப்போ வெள்ளக்கார காலத்தில் எப்படி நடந்ததோ அது தான் நடக்குது. பிரிட்டிஷ் காலம் மாரி இப்போ ஆயினுக்குது, ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. இது முன்னாடியே நடத்த வேண்டியது பிரிட்டிஷ் காலத்துங்களையே, இப்போ டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி. ஏன்னா இந்தியா வந்து சுதந்திர பூமி, எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்களே ராஜா. There is not a particular one reason, there are a lot of reasons to be believed in God. Like, look at the skies, look at the water, look at the land. A lot of reason to believe in God. And as you people know, we Muslims have no statues, or we have a blind belief in our God. So this is the reason, simply. மதம் பிடிச்சவங்களால உருவாய் இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை, ஐயோ கடவுளை பேர் பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு மேலே தான் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கையே இல்லைங்கிற மூட நம்பிக்கைன்றீங்க ஏன் ப்ரோ? நீ வேறு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணலான்னு பார்க்குறேன். அவங்க வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணலாம், தப்பாக இருக்கா? எது நம்ம தான் இறங்கி மாற்றணும், அதுவும் மாறாது. மதத்தினால் பாதிக்கப்படுறது நாங்கள், மதத்தால் சம்பாதிக்கிறது அரசியல்வாதிங்க. எல்லாம் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடாமல் 200 ரூபா காசு வாங்காமல் ஓட்டு போட்டால் மாறிடும். கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? பாதி இருக்குது, பாதி இல்லை. நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும், பார்த்தா நம்புவேன். அது வரைக்கும் நம்பிக்கை பாதி இருக்குது, பாதி இல்லை. எப்போ ப்ரோ மாறும்? மாறனா இந்த தலைமுறை மொத்தமாக அழிஞ்சால் தான் மாறும். மதம்ன்றது வந்து ஏதோ ஒன்று பிள்ளையார பிடிக்க போய் எலி பிடிச்ச கதை தாங்க. நம்ம கும்பிட்டது வந்து ஒரு ரீசனுக்காக, இன்றைக்கி அதை பயன்படுத்துறது வந்து வேறு ரீசனுக்காக. நம்ம இன்றைக்கி கும்பிட்றது எதுவுமே வந்து சாமியை கும்பிட்ற வழமையோ இல்லை கடவுளை அடைகிற வழியோ வந்து கிடையாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். பட் மீதி ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும், இன்றைக்கி இருக்கிற மதம் எல்லாமே வந்து தடம் மாறி போயிடுச்சு. எப்பயோ நான் தான் பெருசுன்னு ஒரு மதம் சொல்லுதுனாவே அது வந்து மதமும் கிடையாது. அதுக்காக என்னுள்ள பல பேர் இருக்காங்க, அதுக்கும் நான் தான் பெருசு. அதில் ஒருத்தனை தாழ்த்தி இன்னொருத்தனை ஏற்றி சொல்கிறதும் வந்து மதமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எல்லார் மீதும் அன்பு செலுத்துங்க, அதுதான் எல்லா கடவுளும் சொல்கிறது. அந்த அடிப்படையை தவறி எது போனாலும் நீங்கள் மதத்தை பின்பற்றல. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்குங்க, கடவுளாக இருக்கிறாருங்க. பாவத்தை தாங்கிக்கிறவர் தான் கடவுள். நீங்கள் பாவத்தை தாங்கிக்கிறத விட்டு அவருக்கிட்ட போயிட்டு நம்ம எல்லா தப்பியும் செஞ்சுட்டு கொண்டு போய் பாவத்தை வந்து கீழே வச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் பாவத்தை இறக்குறோன்ற ஒரே காரணத்துக்காகவே அவருக்காக அவர் பேரை சொல்லி இன்னொரு பாவம் செய்கிறது கரெக்ட் கிடையாது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் மட்டும் இல்லை ப்ரோ, நான் தான் சொன்னேன் மதமே தரம் கொண்டு போயிடுச்சு. அது நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல உட்பட வந்து ப்ராப்பரானது கிடையாது. மூட நம்பிக்கை ஒவ்வொருத்தரோட பழப்புக்கு ஒவ்வொன்று ஏமாற்றி பிழைக்கிறாங்க மக்களை, அதான் மூட நம்பிக்கை. மக்களை ஏமாத்துறது தான் மூட நம்பிக்கை. அது தெரிஞ்சே தான் ஏமாத்துறாங்க, மக்களும் தெரியாமல் ஏமாறுறாங்க. மாறுனா எல்லாருமே தெளிவாகணுங்க, செல்ஃப் ஆனஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கணும். இப்போ நான் எனக்கு இந்த தெளிவு வந்தது எப்போ அப்படின்னா, எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பித்தேன். இது நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக வந்து நான் திராவிடத்துக்கு சப்போர்ட்டோ இல்லை மத ரீதியான சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது. திராவிட பக்கமும் ஒரு கொஞ்ச நாள் இருந்து பார்த்தேன், சரி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு, அதுலேயும் சில தவறுகள் இருந்தது. அப்போ மத இந்த பக்கமும் வா, கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க பக்கமும் அவன் என்னென்ன சொல்கிறான், அதுலேயும் சில தவறுகள் இருந்தது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எனக்குள்ளே ஒரு செல்ஃப் ஆனஸ்டோட எது கரெக்டு எது தப்புன்னு நான் வந்து இது பண்ணதால் மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு தெளிவாக வந்து அதை பற்றி பேச முடியும்.
இது என்றைக்கு மற்றவங்களுக்கும் தெளிவு வருதோ அன்றைக்கி தான் தெளிவு முடியுமே தவிர பர்சனலாக நான் யாருக்கிட்டையுமே போய் பேசி புரிய வைக்கவே முடியாத விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் கடவுள் இருக்கிறாரு, நீங்கள் வணங்குங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் கண்டிப்பாக உங்களுக்காக நிற்பாங்க. அவங்க பாவத்தை தாங்கிக்கிறவங்க தானே தவிர அவங்க பேரை சொல்லி பாவம் செய்கிறதுக்காக அவங்க கிடையாது. அது மட்டும் தவறு. பொது வழிபாடு மட்டும்தான் இருக்கணும். எல்லாருமே சாமிக்கு முன்னாடி ஒன்று தான். நான் இப்போ நான் ஓரளவு வசதி இருக்கிறேன், ஓகேங்களா? ஒரு 500 கொடுத்துட்டு டக்குன்னு போகலாம்ப்பா, நிற்க முடியல. எனக்கே அந்த சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் அந்த சோம்பேறித்தனத்தை தாண்டி வந்து அந்த பொது வழிபாட்டிலே நின்று பார்த்தா தான் நான் கடவுளை பார்த்ததுக்கு சமம். காசு கொடுத்து போனேன் அப்படின்னா வந்து கடவுளை நான் இன்னும் அணுகலைன்னு அர்த்தம். மதம் எப்படி உருவாதுன்னா எனக்கு தெரில ப்ரோ. அது அது நம்ம வளர்ந்த மதத்தெலாம் சொல்லுவாங்க, நம்ம இந்து முஸ்லீம் அவங்க சொல்கிறத வச்சு தான் மதம் இருக்குன்னே தெரியும். மற்றபடி மதம் எப்படி உருவாச்சுன்றது ஐடியா எதுவுமே எனக்கு இல்லை. கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுள் நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா கடவுள் நம்பிக்கை வரணும்னு நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது கிடைக்கல. கடவுள் நம்பிக்கை இல்லை. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது வந்து அது அவங்களுக்கு அப்படி பண்ணால் தான் ஃபேமஸ் ஆகுன்னு நினைக்கிறாங்க. மதம் எப்படி உருவானது, அது ஸ்கூல் டேஸில் வந்து லைட்டாக ஏதாவது மாடலாக சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு தான் தெரிஞ்சது தான். அதுக்கு மேலே எங்களுக்கு பெருசாக உடன்பாடு எதுவுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்குங்களா உங்களுக்கு? 0% சுத்தமாக கிடையாது. இல்லை, எங்கள் வீட்டில் நிறையா சாமி கும்பிடுவாங்க, ப்ளஸ் நாங்கள் ஏதோ ஒரு எவ்வளவோ கோயில்களுக்கும் போயிருக்கோம். அதே மாதிரி போன இயர் செப்டம்பர் வந்து எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வந்துட்டு எப்போயுமே வந்துட்டு கடவுள் பக்தியாகவே இருக்கிறது, வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த இது பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு இருந்தாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு உடம்புல நிறைய பிரச்சனை, அவங்க பொண்ணு சின்ன வயசில் இறந்துட்டாங்க. எங்கள் மாமா அவங்களுக்குமே வந்துட்டு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் மேலே ஆச்சு, இன்னும் குழந்தை எதுவும் இல்லை. அவங்க அவ்வளோ இதாக இருந்தும் என்ன பெருசாக கண்டுட்டாங்கன்னு தெரியல. அதனால் எனக்கு பர்சனலாக இதுவரைக்கும் எந்த கோயிலுக்குள்ளேயும் நான் பெருசாக போனது கிடையாது, பெருசாக நம்பிக்கை இல்லை. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அந்த அந்த கேட்டகரியை கொண்டு வந்தாலாவது அவங்களுக்கு கீழே மெஜாரிட்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதை வச்சு அவங்களுக்கு ஆள் பல சேர்க்குறாங்களா, பெருசாக நம்பிக்கை இல்லை. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், லாஸ்ட் 5 இயர்ஸாக தெரியுங்களே, இவங்களோட மதம் தெரியும், அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த நேரத்தில் தான் தெரியுமே தவிர நாங்களாம் கேட்டுக்கிட்டதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த மதம் பற்றியும் பெரிய உடன்பாடு இல்லை, இந்த கம்யூனிட்டி பற்றியும் பெரிய உடன்பாடு இல்லை. இப்போ எங்களை மாதிரி ஒரு சில பசங்கள் எங்கள் சைடும் இருக்காங்க, அது மாதிரி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ படித்து வரவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் பெருசாக இருக்காது. இந்த முன்னாடி இருந்தவங்க 90s இருக்கவங்க கூட ஒரு சிலர் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். மதம் எப்படி ப்ரோ உருவானது? மதம் எவ்வளோன்னு பேசினா, ஆனால் உலகத்தில் எல்லாமே ஒன்று தானே, பார்க்குறது எல்லாமே ஒன்று தானே, நீ பார்க்குற சூரியன் ஒன்று தானே, நான் பார்க்குற சூரியன் ஒன்று தானே, அந்த முஸ்லீம் ஆனாலும் கிறிஸ்டியன் ஆனாலும் அந்த மாதிரி இந்து ஆனாலும் பார்க்குறது எல்லாமே ஒன்று தானே. அது மட்டும் தான் மதம், இல்லைன்னா இதுதான் மதம். நான் முஸ்லீம், நீ கிறிஸ்டியன், அவன் இந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாமும் முறுக்கிறது எல்லாம் சொல்லணும், குறை பிரச்சனை இருக்கேன், அதெல்லாம் மாறு மாறு கொடுக்கும். கடவுள் இருக்குன்னு நம்புறன்றதை விட நான் பயந்துக்கிற ஒரு பொண்ணு, ஓகேவா? அதுக்கான ஒரு ஹோப் அவ்வளோதான் கடவுள்ன்றது. கடவுள் இருக்காருன்றதை விட ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது, அவ்வளோதான். ஆக்சுவலி நான் லா ஸ்டூடெண்ட், ஸோ நான் வந்து லா பேசிக்காக நான் சொல்கிறேன். நான் படித்தது வரைக்கும் என்னென்னா, ஆக்சுவலி மதம் எப்படி உருவாச்சுன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, லைக் மலை, தீ. ஸோ இப்போ வந்து மலை பார்த்திங்கன்னா, ஓகே வருண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பயம். ஓகே, மலை வந்து நம்மளை ஓவர ஃப்ளட் ஆகி பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ தீ எடுத்துட்டிங்கன்னா, அது வந்து இப்போ ஒரு வால்கனாவோ அது வெடிச்சோ இல்லாட்டி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆகியோ, ஸோ அதெல்லாம் பாதிக்குது. ஸோ அந்த ஒரு பயத்துக்காகவோ வந்து அக்னி பகவான் வந்து கும்பிடணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் ஒவ்வொரு ஒரு பயம் வரனால வந்து ஒரு கடவுளாக அவங்க பார்த்தாங்களே, அப்படி தான் வந்து ஒரு மதம் உருவாச்சு நான் நினைக்கிறேன். யா கடவுள் நம்பிக்கை இருக்குது? கடவுள் நம்பிக்கை வந்து ஆக்சுவலி முந்தி நிறைய இருந்தது, இப்போ கம்மி ஆகிட்டே வருது. பிகாஸ் நான் கொஞ்சம் ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமாம், ரொம்ப சயின்டிஃபிக்காக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறனால வந்து கடவுள் வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா சொன்னதை வச்சு நான் இருக்காரு நான் நம்புகிறேன் இனி வரைக்கும். பட் நான் வந்து உண்மையிலே வந்து ஒரு நம்பிக்கை வரல, ஆனால் இருக்காரு நம்பிக்கை இல்லை, பட் அம்மா அப்பா சொன்னதை வச்சு நான் நம்புகிறேன். அவன் அந்த மாதிரி நம்பிக்கை வராது காரணம் தான் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுனால. ஒரு சிலையில் வந்து என்ன இருக்குது, என்ன நடந்துட போகுது, இப்போ நம்ம மாலை போடுறோம், பூஜை பண்ணுறோம், அதை பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம், அதை நடக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்க?
என்னன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நாள் என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ உடனே நான் வந்து கடவுள்கிட்ட வந்து நேர்ந்துக்கிட்டேன், இந்த மாதிரி வந்து பேசினா வந்து அடுத்த நாள் அவனுக்கு மாலை போடுறேன், மாலை வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து வேண்டதுக்கு அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு வந்து பேசினான், லிட்டரலி அவ்வளோ நாள் பேசாதே அடுத்த நாள் வந்து பேசினான், எனக்கு எப்படின்னே தெரியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்ன விஷயம் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்தது, ஓகே கடவுள் இருக்கார் போல் அப்படின்னு. என்ன சொல்கிறது, அரசியல் எப்படி மக்களுக்காக பண்ணுறோன்றமோ தெரியணும். அவங்க வந்து மதத்தை வச்சு என்ன சொல்கிறது, அந்த அந்த மதத்தில் இருந்தால் வந்து அவங்க நிறையா பண்ணுவோன்ற மாதிரி நினைக்கிறாங்க, தப்பு ஆக்சுவலி. அதையும் மீறி எல்லா மக்களும் வந்து எல்லோரும் மக்கள் தானே, எல்லாத்துக்கும் வந்து பேசிக் நீட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ மதத்தை வச்சு அதை பண்ணக்கூடாது, அது மாதிரி சொல்லுவோம். அவங்க மாறுற வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. நாங்கள் மோஸ்ட்லி வந்து கேஸ் கூட பார்க்காம தான் பழகிறோம், எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. பிறகும் போது இப்படி தான் பிறகுறோம், ஒரு ஆண் ஒரு ஆண் வழியில் ஒரு பொண்ணு ஒரு பெண் வழியில் பிறகுறோம். நம்முடைய முதல் கடவுள் சிவன் தான், இவர் தான் நம்ம கும்பிடணும், முருகர் தான் கும்பிடணும், விநாயகர் தான் கும்பிடணும், இப்படி தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்த வளர்த்த விதை சொல்கிறேன் நான். இப்படி தான் அப்படி தான் சொல்ல, நம்ம அம்மா அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாங்க, நம்மளுக்கு குரு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, இந்த ரெண்டு அடிப்படையில் எப்படி வாழ்கிறது இந்த உலகத்தில் தெரியல, இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மூட நம்பிக்கை என்றால் என்ன வருது நீங்கள் சொல்லுங்கள். அதெல்லாம் நம்புகிறவன் அவனை மாரி முட்டாளி அவனுமே கிடையாது, தனக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும், அதை தான் பயன்படுத்தணும் பின்பற்றணும். அதை விட்டு அவன் சொன்னான் நரபலி கொடுக்குறான், இவன் சொன்னான் எதை சொல்லி நம்ம கேட்கறது, உனக்குன்னு மூளை இல்லை, அதை மாதிரி சிந்திச்சு வாழை கற்றுக்கணும் அந்த உலகத்தில். இல்லையே எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு கடவுள், கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கடவுள் இருக்கிறாங்க. சயின்ஸுன்னு எடுத்துக்கினா அதை பற்றி நம்ம பேசவே கூடாது, அப்புறம் கடவுள்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளை பெற்றவன் யார், நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்து நம்ம அம்மா அப்பா மட்டும்தான். கடவுள் கொண்டு வந்தாரா சொல்லுங்க பார்க்கலாம், சிவன் கொண்டு வந்தாரா, இயேசு கொண்டு வந்தாரா, அல்லாஹ் கொண்டு வந்தாரா, யார் கொண்டு வந்தது, யாருமே கொண்டு வரல. நம்மளை இந்த உலகத்துக்கு காமிச்சு நம்ம அம்மா அப்பா தானே ப்ரோ, அவங்கள தானே கும்பிடணும். அது ஒரு மதத்தை வச்சு என்னென்னவோ பண்ணுறானுங்க, அரசியல் பண்ணுறது என்ன தப்பு இருக்குது. இப்போ உன்னே ஒன்று கேட்குறேன், ஒரு ஜாதி இல்லைன்னா ஒரு கட்சி கிடையாது. ஜாதி எந்த ஜாதியிலாவது நான் அந்த ஜாதிக்காரன் இல்லைன்னு சொல்லுகிறானா, சீமானு பேசுகிற அடி அடி நான் எந்த ஜாதிக்காரன் எந்த ஜாதிக்காரன், ஒரு ஜாதி இல்லாமல் ஒருத்தனால வர முடியாது பிரதர். ஏன்னா கேஸ்ட்னு ஒன்று இருந்தால் தான், நீ ஒரு ஸ்கூலில் சேரணும் வச்சுக்கேன், உன் சர்டிஃபிகேட்டு பெர்த் சர்டிஃபிகேட் அந்த ஸ்கூலில் சேர்க்குறானுங்களா, எந்த ஊரில் சேர்க்குறானு ஒரு ஊரை சொல்லுங்க பார்க்கலாம். பெர்த் சர்டிஃபிகேட் தான் ஃபஸ்ட்டு நம்மளை பிறப்பு, இதுதான் நம்மளை ஃபஸ்ட்டு காட்டுறாங்களே. மதம் வந்து ஒவ்வொரு மனிதனும் கூட்டம் அதிகமாக ஒவ்வொன்றும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு குழுவாக மாறிடுச்சு, அவ்வளோதான் மதமே. மனிதன்லாம் ஒன்று தான். மூடநம்பிக்கை மூடநம்பிக்கை சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் இருக்குது சில விஷயத்த மட்டும், இல்லை ஒரு சில விஷயத்த சொன்னாங்கன்னா அதை அதை நம்புறதில்ல. மதம் ஜாதியை வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க, அப்படி பண்ணினா தான் சிறுபான்மையாக அதாவது மெஜாரிட்டி இல்லாத ஒரு நபர் ஆட்சி ஆள முடியும், அதுதான் இங்கே நடக்கிறது. இல்லைன்னா எப்படி நடக்க முடியும், இல்லை பெரும்பான்மை ஆள் பண்ணணும்னா ஈஸியாக பண்ணுவாங்க, ஆளுக்கள் பணம் அதிகமாக இருக்குன்னு. அதே சின்ன ஆள் பண்ணணும்னா மதம் ஜாதியை வச்சு பிரித்து விடுவாங்க, பிரித்து தான் அது பண்ணுவாங்க. அது காலப்போக்கில் மாறிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன், விரைவில் மாறும். மக்கள் வந்து நல்லா விழிப்புணர்ச்சி ஆகிட்டாங்க, ஒவ்வொருத்தனையும் பொய் பேசுகிறத பார்த்து பார்த்து புரிஞ்சு புரிஞ்சு அரசியல்வாதியை அந்த நிலைக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி கண்டிப்பாக மாறும், விரைவில் மாறிடும். ஒரு மனிதனை வந்து பார்க்குறோம்னா அவங்க மேலே ஒரு விசுவாசம் கட்டுறோம்னா அதுதான் நான் கடவுளை நினைக்கிறேன், மனசாட்சி கூட நடக்கும்னு நினைக்கிறேன், அப்படி தான் நான் கடவுள் இருக்கதான் நம்புகிறேன். ஆண்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க மத ரீதியாகவும் சரி பெண் ரீதியாகவும் சரி. மதத்தினால் அதிகமாக பாதிக்கப்படுறது ஏழைங்க தான். என்ன பண்ணால் மாறோன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மாறும், அவ்வளோதான். ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒழுங்காக இருந்தால் எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். மதம் வந்து மக்களால் உருவானது தான் மதம். கடவுள் நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கடவுள்லாம் போது போல போய் வெளியில், கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது அந்த காலத்துலேயே சொல்லிடுறேன், கடவுள் தூண்லேயே இருக்கான் துரும்புலேயே இருக்கிறான்ட்டு. அதேமாதிரி கடவுள் இன்றைக்கும் எல்லா உலகத்துலையும் எல்லா மனசுலையும் இருக்கிற எல்லா இதுலையும் கிடையாது. நான் கடவுள் வேறுபாடு இல்லை, கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்கல. நான் நம்பிக்கை வைக்கிற கடவுள் மேலே அவ்வளோதான். கடவுள் பார்த்துட்டு அப்புறம் கடவுள் எதுங்க தனியா, கடவுள் வந்து யாரும் பார்க்க முடியாது செய்ய முடியாது. மனசால் நினைக்கிறோமோ அவ்வளோதான் கடவுள், அது நினைக்கிறது நடக்கிறது கடவுள் தான். இன்றைக்கி கூட நான் என் பழப்பு நம்பி உட்காடுறேன், இன்றைக்கி கொடுக்குறது கடவுள் தான், கொடுக்காதும் கடவுள் தான், அதுதான் வாழ்க்கை எல்லாமே. இல்லை அது கடவுள் நம்புகிற சொல்ல மூட நம்பிக்கை, ஆனால் சொல்கிறவன் தான் நான் முட்டாள் தவிர, நம்பிக்கை வைக்கிற மூட நம்பிக்கை என்றைக்குமே கிடையாது, அது வீண் போகாது. என்றைக்குமே என்றைக்குமே நல்லதே நடக்கும். சிறப்பு வழிபாடு பொது வழிபாடுன்றது, சிறப்பு வழிபாடுன்றது அது கோயிலுடைய நிர்வாகத்துக்காக அது பணம் வசூல் பண்ணுறது. அது பொது வழிபாடுன்றது மக்கள் வந்து காசு இது பொதுவாக போகிறது, ஏன்னா கோயில் நிர்வாகம் செலவு பண்ணுறது செலவு பண்ணால் வேறு பணம் வராது. இந்தமாதிரி சிறப்பு தரிசனம் அதில் சொல்லி தான் அதில் வசூல் பண்ணி தான் எல்லா செலவும் கோயில் செலவு எல்லாம் பார்த்தே ஆகணும். அதுக்காக அந்த சிறப்பு தரிசனன்றது அது கரெக்டு தான், தப்பு கிடையாது, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் பொது வழிபாடுன்றது தரிசனம் மட்டும் பார்த்துட்டு கடைகள் காணிகளும் செல்லிட்டு போடுவாங்க, சிறப்பு தரிசனன்றது பத்திரம் கூட வருது அது வாங்கி கோயிலுக்கு செலவு பண்ணுறது தான், அது நல்ல விஷயம் தான். அது எனக்கு கல்யாணம் குழந்தை இல்லாமல் இருந்தேன், நான் எங்கள் வீடு எனக்கு விநாயகர் கோத்தருக்கு இருந்தேன், அவர் வேணுன்னு எனக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு கொடுத்துறாரு. எங்கள் ஊருக்கு எங்கள் தெருவுக்கே தெரியும் நான் விநாயகர் பக்தன், விநாயகர் கேட்டால் கிடச்சது. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, அது யாருக்கு தெரியும், அதெல்லாம் உருவாகலாம், அவங்கள கண்டுபிடிச்சது யாரோ கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் அப்படியே ரூல்ஸா ஃபாலோ பண்றாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கு?
அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக. மூட நம்பிக்கை இருக்கு சுத்தமாக தானே. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதை வச்சு பண்ணுறாங்க அவ்வளோதான். அவனுக்கெல்லாம் ஒரு முட்டா பெழுங்க, அதெல்லாம் அவங்களுக்காக புரிஞ்சால் தான் மாறும். எல்லாம் மனுஷன்தான், ஒன்றா தான் போகிறோம், ஒன்றா தான் வரோம். இதில் என்ன இருக்குது? அதுப்பா, மதத்தை வச்சு அரசியல் அவங்க பண்ணல, மனுஷனை வச்சு பண்ணுறாங்களே தவிர மதத்தை வச்சு அவங்க பண்ணலைப்பா. மனித நிலமாக மாடமான்றாங்க, அந்த மாடு தானங்க வண்டி இழுக்குது. இப்போ என்ன, இப்போ எது இழுக்குது? பெட்ரோல் இழுக்குது, டீசல் இழுக்குது. ஒரு மனித தானே ஓட்டுறான், அப்போ மனித நிலமாக என்ன அது? மாடு தானே நம்ம உழவுன்னு உழைக்கிறோம், எதுக்கு உழைப்பாளர் செலவு வச்சுருக்காங்க? ஐயா, அவங்க வந்து ரசீதுன்னு ஒன்று எழுதி எடுத்து வைக்கிறாங்க, கவர்மெண்ட் ரூல்ஸோடு நடத்துகிறாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. இப்போ ஐயர் தனியாக இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்க தனியாக கும்பிட்றாங்க. இப்போ முஸ்லீம்களை உள்ளே விடுவாங்களா கோயிலில்? விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு தனித்தனி வழிபாடு இருக்குதுல்ல. இப்போ இந்து முறைப்படினா இந்து முறைப்படி நடத்தலாம், தமிழ் முறைப்படினா தமிழ் முறை. ஒரு முஸ்லீம் இந்துவாக மாறலாம், ஒரு இந்து முஸ்லீமாக மாறலாம். மதப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மதமும் சொல்ல முடியாது, மனிதனும் சொல்ல முடியாது. ஒரே இனம் மனித இனம், அவ்வளோதான். அன்பே சிவம், அவ்வளோதான். நல்ல மனிதர்கள் இருந்ததுனால தான் கடவுள் இருக்கிறார், அவங்கவுங்க உள்ளத்தில் இருக்கிறார். மதம் உருவானதில் உலகத்தில் மொத மதம் மதமே கிடையாது மனிதர்கள் இருக்கும்போது. அதுக்கப்புறம் மனிதர்களால் அது வந்து இது பண்ண தான் மதம். இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் யோசிச்சு பார்த்தா உலகத்தில் எல்லாருமே வந்து ஆண் பெண் அவ்வளோ தான், மதன்றதே கிடையாது. ஆனால் மதத்தை வந்து மனிதர்களாக ஏற்படுத்திக்கிட்டாங்க. எல்லா மதமுமே நல்லது தான் உருவாக்கிடுறாங்க. இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டின் மதமாக இருக்கட்டும், நல்லதாக போதிக்கணும்னு தான் உருவாக்குறாங்க. அதை மக்கள் எடுத்துக்கிற பொறுத்து தான் இருக்குது. எல்லா மதமும் அது தீய செயலை செய்யணும்னு சொல்லவே கிடையாது. அதில் சில பேர் தப்பானதில் போகிறாங்க, சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. மதத்தை வச்சு கம்பல்சரி அரசியல் பண்ணக்கூடாதுங்க. மனிதரை வச்சு தான் அரசியல் பண்ணணும். மனிதனை தான் நேயம் தான் இருக்கணும் அரசியலில். மதத்தை வச்செல்லாம் பண்ணக்கூடாது, மத அரசியலாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ எப்படி மரணம் எவ்வளோ பார்க்குற மக்களாக பார்த்து மாத்தினா தான் உண்டு. மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது, இளைஞர் கையில் தான் இருக்குது. கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடு பொது வழிபாடுன்னு பிரிச்சிருக்காங்க, அதுவே தவறு தான். எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் வழிபாடு. இப்போ நீங்கள் மசூதிக்கு போனீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏழை பணக்காரன் சிறப்பொழிலாம் கிடையாது. அது இந்து கோயில் இருக்குது, அது இவ்வளோ ஏற்படுத்திக்கிட்டது. எல்லோரும் பொதுவாக தான் இருக்கணும் கோயில். நீங்கள் இந்த 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 ஜாதிக்காரங்களா, இந்த ஜாதி அதுலேயே இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்ன தருமா? பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். என்ன ப்ரோ இது, கேவலமாக இல்லை? அதை எனக்கு என்ன பேசணும்னு வச்சுங்க, ரொம்ப ஆதங்கத்தில் நான் பேசிடுவேன். அதே ஜாதியா, ஜாதி போடாமல் அப்படிதான் வரும் வாயில நம்மளுக்கு. நேத்து ஜாதி, நீ போடுற துணி நான் போடுறேன், நான் துண்டுற சோறு தான் நீயும் துண்டுற, உனக்கு வேற சோறு எனக்கு வேற சோறா கொடுக்குறாங்க. இதை மாறணும்னு வச்சிங்களா, நம்ம இதேமாரி நம்ம அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் போயினே தான் இருக்கும். நம்மள மாதிரி ஒருத்தன் வந்து மாத்துவான் மாத்துவான் நம்மளும் நினைச்சிருக்கோம். ஆனா என்னோட இது எப்போ போவீங்கன்னா, இந்த நாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது, அரசியல் இருக்கக்கூடாது டோட்டலா. அதுதான், அது இருந்தா தான், அது இல்லாம தான் ஓயும். அரசியல் இல்லைன்னா எதுவுமே இருக்க கூடாது. அரசியல் இல்லைன்னா நமக்கு எதுவுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்குது தான், இல்லைன்னு சொல்லலை. கடவுள்ன்றது ஒரு ஒளி தான். தீபம் நம்ம கொளுத்துறோம் பற்றியா, தீபம் அதுதான். விநாயகர் கல்புரமோ சரி, மெழுகுவதியும் சரி, எதுவும் அதெல்லாம் ஒரு தீபம் தான். அந்த தீபம் தான் நம்ம மனசு தான். நம்ம அது இல்லைப்பா, நம்ம மனசு தான்ப்பா. அதை நினச்சின்னு நம்ம கொளுத்துறோம் பற்றியா, அந்த மனசு தான் தீபம்யா. நம்ம அம்மா அப்பா கும்பிட்டால அதுவே போதியா? எதியா, அவங்க மூணு வேலை சோறு போட்டு வளர்த்தாங்க, இவ்வளோ பெரிய உடம்பை குத்துக்கிறாங்க, நல்ல அறிவாட்டலை குத்துக்கிறாங்க, நல்ல தகப்பண்ணா இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு கற்றுக் குத்துறாங்க. இதை விட என்ன வேணும்? சமுதாயத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இவங்களை மாதிரி தான் நடக்கணும் இல்லையே. பணக்காரனும் கிடையாது, ஏழையும் கிடையாது. இந்த வீட்டு வாடகை, இந்த கரண்ட்டு பில்லு, ஃபோன் பில்லு, கடங்காரன் அவன் தான் கஷ்டப்படுறான். பணக்காரன் கவலைப்படல, அவங்ககிட்ட பணம் இருக்குது. ஏழை இன்றைக்கி சோறு, நாளைக்கெல்லாம் ஒன்று கிடையாது பிளாட்ஃபாரம். இந்த நடுத்தரில் வந்து குடும்பத்தரில் போகிறான் பாருங்கள், எப்படி வாடகை கொடுத்துக்கின்னு, எப்படி சம்பாதிச்சிக்கினு, எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ இதுங்களா, இப்போ என்ன எடுத்துக்கோங்க, வீட்டு வாடகை, வாடகை வண்டி டெய்லியும் 250 ரூபா கலெக்ஷன் கொடுக்குறோம் வீட்டு வாடகை. அது இல்லாமல் கரண்ட்டு பில்லு, ஃபோன் பில்லு, கேபிளு எவ்வளோ எரியுது. குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் வாங்குறதே துட்டு அழிக்க வேண்டியதாக இருக்குது சார். ஜாதி மதம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சார். அது மட்டும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், ஜாதி மதம் இல்லாமல் இப்போ நம்மளுக்குள்ளே பேசிக்கலாம், நீ இந்த ஜாதியாகாரனா ரே, நான் இந்த மதம்காரனாங்கண்ணா. ஆனால் இது எது இது எது இது எதுவுமே வேணாம் சொல்லிட்டு இந்த சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா ஜாதினா சொன்னேன், ஜாதி சர்டிஃபிகேட் நீ கேட்குறல, அதுவே மிகப்பெரிய தவறு. சர்டிஃபிகேட் ஏன் கேட்குற ஸ்கூல் படிக்கும்போது, எதுக்கு சர்டிஃபிகேட் கேட்குற? ஆமாம், அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, இது நம்ம இத்தனை இந்த ஜாதிக்கு இந்த இத்தனை பர்சன்ட் இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த மதத்துக்கு இந்த இதுவே. ஆனால் இப்போ இந்த திமுக ஆட்சியில் எதுவுமே வேணான்றாங்க. எல்லாருமே சமுதாயம் ஒன்றா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும். நீ ஒரு ஐராயிரு, நீ ஒன்றாயிரு, நீ ஒரு தாழ்த்துப்பட ஜாதியா, நீ இப்படி இரு, எல்லாருமே ஒன்றாருன்னு சொல்கிறேன். திமுக ஆட்சியில் சூப்பராக கொண்டு போகிறார் ஸ்டாலின், கரெக்டாக நடத்துகிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேம்பாட்டு வேணும். நிறைய கொலை கொலை கொள்ளலாம் நிறைய நடக்குது, எடுத்துக்கோங்க. அடி அடி கொலை கொள்ளை நியூஸை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. நம்ம வாழ்றதே நம்ம சொல்கிறோம், நம்மளாம் சாதாரணமாக ஒரு ஆள் தான். பணக்காரலாம் இப்போ எதுங்க ஒரு டிரைவரு, அவங்க 1000 சவரன் நகை, எத்தனை கோடி பணம் எத்தனை போய்ட்டு ஆந்திராவில் மாட்டினானே, அதுக்கெலாம் என்ன சொல்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். மதவாதிகள் இருக்கிற வரைக்கும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது கண்டிப்பாக நிற்காது ப்ரோ. அவங்க எப்போ இல்லாமல் போகிறாங்களோ அப்போ தான்.